வணக்கம் என் பெயர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் அக்ஷய லக்ன பத்ததியில வந்து வாஸ்துலேருந்து எண் கணிதத்துலேருந்து ஸ்டோன்ஸ் முதல்ல எல்லாமே நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் பர பலதரமான தான் வருது எல்லோருக்குமே அது பயன்படும் விதமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குருஜியோட எண்ணம் சாமானியமாக ஒரு நார்மலாக உள்ள மக்களும் தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அது செயல்படுத்துவது தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஜாதகத்தின் மூலமாக அதை வழிகாட்டலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குருநாதரோட வாக்கு இந்த ஜாதகர் வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது எப்படி போகும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது அவருக்கு இப்போ பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்குது ஏழுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற பூச நட்சத்திரம் அப்போ இவருக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல புதிய தொழில் முயற்சின்னு பாத்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகத்துல யார் உட்கார்ந்துருக்குனா விரய ஸ்தனாதிபதி இந்த லக்னத்திற்கு மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி முயற்சி விரயம் அப்படிங்கிற ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாங்க இப்போ இந்த ஜாதகர் என்ன வேலை பார்க்கணுங்கன்னா விரய தொழில் சம்பந்தப்பட்டது என்ன வேணால் பண்ணலாம் இப்போ இவர் பண்ணக்கூடியதே விரய தொழில் பால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுவும் கொண்டு சென்று பயன்படுத்தக்கூடியது அதாவது வேற ஒரு இடத்திற்கு கொண்டு செல்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது இவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம் ஏன்னா இவர்களுக்கு விரய ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஓடி ஆடி தன்னை விரயம் செய்து அதுவும் மூன்றாம் ஸ்தானாதிபதி புத பகவான் அவர்தான் தன்னோட முயற்சியை அவர் தன்னையே விரயம் அப்படிங்கிறது தன்னுடைய முயற்சியால் தனக்கு தானே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது இவர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அடுத்தவர்களுக்கு பயன்படும் விதமாக இந்த ஜாதகருக்கு அமைகிறது கேட்டோம் ஆமான்னு சொன்னாங்க ஏன்னா லக்னத்துல வந்து புத அந்த பத்தாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஒன்றுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதானா இருக்குது இவருடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்வது சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் இவர் கேட்ட கேள்வி வந்து இவர் தொழில் நன்றாக போகுமானா போகும் ஆனால் இப்போ எனக்கு ஆர்டரு கிடைக்கிது இனியும் ஃப்யூச்சரில் அப்படியே வரும்னு இவர் நினைத்தார்னா அது ஒரு தப்பு கணக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் ஜாதகர் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறார் இது இவர்களுக்கு கஸ்டமர் அப்படிங்கிறது நிலையாக வர மாட்டாங்க அப்படிங்கிறத மாத்திரம் இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிட்டார்னாலே இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்றைக்கி ஒரு எத்தனை ஆர்டர் எடுக்கிறாங்களோ அதை அனுசரித்து இவங்களுடைய செயல்கள் செய்வது இன்னைக்கு போகும்னு சொல்லிட்டு அதிகமாக கொஞ்சம் எடுத்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கொடுக்கும் பார்த்து கவனமாக செய்வது சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா அவரோட முயற்சி ஸ்தானத்துல ராகு சம்பந்தப்படுறாரு அதனால வேகமான முயற்சிகள் அப்படிங்கிறது இவர் செய்வாரு ஆனா இந்த கேது பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற கேதுவும் இந்த அஷ்டமாதிபதியும் ஒரு சிறு அழுத்தத்தை பாக்யம் மூலமாக கொடுப்பார் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இல்லாமல் இந்த பூச நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே சற்று கவனமாக தொழில்கள் செய்தார் என்றால் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இவர் அடுத்த கேட்ட கேள்வி வீடு சம்பந்தப்பட்ட கேள்வி இவருக்கு வீடுங்கிறது இப்போதைக்கு அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த பூச நட்சத்திரம் ஒன்று முடிந்து இப்ப இவங்களுக்கு டி நைன் வந்து இரண்டாம் பாவகம் செல்கிறது பூச நட்சத்திரம் இந்த இரண்டில் அமைப்புங்கிறது கிடையாது பூச நட்சத்திரம் மூணுலயும் அமைப்பு கிடையாது பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வரும்போது தான் இவருக்கு வீட்டோட அமைப்புன்னு சொல்லலாம் அதுவும் பழைய வீடு விரயம் சம்பந்தப்பட்ட அடுத்தவங்க லாஸ் ஆகி கொடுக்கக்கூடிய வீடு அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு லாபமாக இருக்கும் சுப விரயமாக இவர் வீட்டிற்கு விரயம் அப்படிங்கிறத பண்ணிக்கொள்ளலாம் நிறைய பிரச்சனைகள்லேருந்து இவர் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ இரண்டு வருடம் கழித்து தான் இவருக்கு வீட்டோட அமைப்பு நன்றாக இருக்குது இப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு சொன்னோம் இதே மாதிரி ஒரு ஜாதகர் வந்தாங்கன்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ப்ளஸ் அவங்களுடைய வீடு அவங்க எதிர்காலத்தில் எந்த மாதிரி செய்தால் பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் எழுமையாக பலன் கூறலாம் இது இந்த இது எல்லாமே நமக்கு வந்து எழுமையான முறையில் சொல்லிக் கொடுத்தது நம்முடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி சார் தான் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் நன்றி வணக்கம்